எந்தவித புகாருக்கும் இடமின்றி 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு நடத்தி முடிக்க வேண்டும் என தேர்வு பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எம்முடைய செய்தியாளர் விஜயகோபால். வணக்கம் விஜயகோபால், இந்த அறிவுறுத்தல்கள் தொடர்பான கூடுதல் விவரங்கள். கௌதமி, தமிழ்நாட்டில் 10, 11, 12 வகுப்புகளுக்கான அந்த பொதுத் தேர்வு மே மாதம் நடைபெற உள்ள நிலையில் தேர்வு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடனான ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் சென்னையில வந்து நடைபெற்றிருக்கு. தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை இயக்குனரும் சென்னை மாவட்ட பொறுப்பு அலுவலருமான சேதுவர்மா மேற்பார்வையில நடைபெற்ற இந்த கூட்டத்துல முதன்மை கண்காணிப்பாளர், துறை அலுவலர், வினாத்தாள் கட்டுக்காப்பாளர், வழித்தட அலுவலர் என தேர்வு பணியில் ஈடுபடும் 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு 177 மையங்களிலும் வகுப்புகளுக்கு 227 மையங்களிலும் தேர்வு வந்து நடைபெற இருக்கிறது. எந்தவித புகாருக்கு இடமின்றி தேர்வு நடத்தி முடிக்க வேண்டும் எனவும் தேர்வு பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தவறு ஏற்படும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கு. சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்க்ஸ் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வுல வந்து பங்கேற்கிறார்கள். குறிப்பாக எந்தவித புகாரும் 10, 11, 12 வகுப்புகளுக்கான அந்த பொதுத் தேர்வு நடத்தி முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஆலோசனை கூட்டத்தோட சார அம்சமா இருக்கிறது. தவறு ஏற்படும் பட்சத்துல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கௌதமி, எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பாக்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.